நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இப்போ வந்து ஓரிகளில் சில பேர் சில டவுட்ஸ் கேட்டுருக்காங்க. தெய்வ சுப காரியங்களுக்கு எந்த உரை, பேனக்காலங்களுக்கு எந்த உரை, சாவா ஏதாச்சும் பொருட்கள் ஏதாச்சும் வாங்கினோன்னா எந்த உரையில் பார்க்கணும், மருந்துக்கு அது மாதிரி ஏதாச்சும் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெய்வ காரியங்களுக்குலாம் நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே வந்து சுப உரைகள் மட்டும்தான் செய்யணும். அதனால் வந்து நீங்கள் அந்த சுப முன்னாடி நம்ம சொன்ன சுப உரைகளில் மட்டுமே வந்து நீங்கள் செஞ்சாங்கன்னா உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும். பயணக்காலங்களில் புறப்படும் போதும் சரி, வீட்டுக்கு பிரவேசிக்கும் போதும் சரி, சுப உரையே நம்ம பார்த்து நம்ம அதில் வாங்கணும். எல்லாமே வந்து பொருட்கள் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து சுப உரையில் வாங்கணும். ஆயுதங்கள் அந்த மாதிரி வாங்கினா செவ்வாய் சனி சுப உரைகள் வாங்க வேண்டும். சூரிய உரையில் எதுவுமே செய்யக்கூடாதுன்றதுல. இப்போ மருந்து உண்ண உரைகள் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் ஒரு நோயாளியாய் அவருக்கு இது இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் நோய் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா முதல் முதல்ல மருந்து உண்ணும் போது காலத்தை கண்டிப்பாக ஓரை பார்த்து தான் போடணும். ஒரு அசுப உரையில் பண்ணிங்கன்னா அது வந்து அவருக்கு சரியான பலனை தராது. ஓரைகளை கணக்கிட சுலப வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், தலைகீழாக வாரங்களை ஒன்று விடுத்து மற்றொன்றை எடுத்தால் சுலபமாக சொல்லிடலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்ற வரிசையில் கிழமைகளை சொல்லி அனுசரிக்கிறோம். ஓரையில் ஞாயிறு, வெள்ளி, புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய் என்ற வரிசையை சொல்லி அவ்வாறே அனுசரிக்க வேண்டும். இது இப்படி சொன்னீங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இரவிலும் ஓரையில் இருக்குமான்னு கேட்டால், இரவிலும் பகல் இரவு என்பது பூமியில் உள்ளவர்களுக்காகும். நமக்கு நேர் பின்னால் இருக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இரவும் பகலும் மாறுகிறது. பகலை காட்டிலும் இரவில் ஓரைகளுக்கு பலம் அதிகமாகும். 24 மணி நேரம் ஓரைகள் வேலை செய்து கொண்டு தான் இருக்கும். ஸோ ஓரைகள் இரவும் பகலுமே வேலை செய்யும். விபத்துக்கும் ஓரைக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பாபர்கள் அசுப ஓரைகள் விபத்து ஏற்பட்டால் பாதிப்பும் நஷ்டம் அதிகமாகும், இழப்பெல்லாம் சில பேர் மரணம் கூட அடைய நேரத்துக்கான இருக்கும். எல்லாமே அவங்க ஜாதகத்தையும் இதுக்கும் கொஞ்சம் கோரிலிட் ஆகும். சுப வேளையில் நமக்கு பாவங்களுக்கு பாவம் ஏற்படும் விபத்தில் ஆபத்து நஷ்டம் கண்டிப்பாக குறைவாகவே தான் இருக்கும். இழப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஜாதகமானவே மூலகாரணமாக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி கடன் வசூலிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உரை ரொம்ப சிறந்த உரையாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி இதுக்கு செவ்வாய் உரையை யூஸ் பண்ணிக்கோங்க. மரம் செடி எந்த கோயிலில் நடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பஞ்சாயத்தில் எப்படி 4 திதியோகம் பார்த்து மரம் செடிகள் நட்டால் நல்லபடியாக வரும். குரு, சுக்கிரன், சந்திர, புதன் உரைகளை செய்தால் நல்லது. சாந்தி முகூர்த்தம் நடத்த சிறந்த உரை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப உரையில் சுக்கர உரையில் குரு உரையில் சாந்தி முகூர்த்தம் நடத்த மிக நன்று. வளைகாப்பு சீமந்தெல்லாம் நடத்திருந்தோம்னா குரு, புதன், சுக்கரன், சந்திரன் உரையில் நடத்தலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாகன யோகம் தருகின்ற உரை எதுன்னு பார்த்திங்கன்னா, வாகன யோகத்தை வந்து சுக்கரன் தான் தராது, சனி வாகன அதிபதியாக உள்ளார். ஸோ இப்போ இரண்டு உரைகளுமே வாகன யோகம் தருப்பாங்க. முடிவெட்ட அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி மற்றும் செவ்வாய் உரைகளில் முடிமழிக்க நன்று, சரிங்களா? அது மாதிரி பாருங்கள். திடம் தினசரி கடமைகளுக்கு ஓரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினசரி கடமைகளுக்கு ஓரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது புதுசாக நல்ல காரியம் செய்யும்போது நம்ம வந்து பார்த்து தான் செய்யணும். சூரியனும் செவ்வாயும் அடுத்தடுத்து வரும் உரையில், ஸோ அந்த சமயத்தில் வந்து புதிய செயல்களை எப்பவுமே நம்ம தொடக்கக்கூடாது. ராகு காலத்துக்கு நல்ல உரை வந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ராகு காலம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அதனால் ராகு காலத்தில் வந்து நல்ல உரையே வந்தால் கூட நம்ம எந்த காரியமே செய்யக்கூடாது. அதே போல தான் கேது காலம் என்பது. கேது என்பது யமகண்டம் குறிப்பாக, அதனால் கேது காலம் என்பது மிக கொடிய விஷயம். முக்கிய காலம் கேது காலத்தில் நல்ல உரை வந்தாலும் அது பலம் இல்லாமல் தான் போயிடும். குளிர் குளிகை காலத்தில் நல்ல உரை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனின் மகனே சனிச்சான், சனியின் மகனே குளிகன் என்ற இன்னொன்ற மாந்தியான. குளிகனுடைய காலத்தில் எதை செய்கிறோமோ அது மீண்டும் வரும். எனவே சுபகாரியங்கள் என்றால் சுப உரைகள் நல்லவை மட்டும் செய்யலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து உரைகள் தரவிட பலன்கள். இந்த பலன்கள் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எந்த கிழமையில் என்ன உரைகள் காரியத்தை செய்யலான்றதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.